இறக்க கூட வயசு இல்லை. ஹார்ட் அட்டாக் இருந்தது. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ரெண்டு மூணு அட்டாக் வந்துச்சு. ரெண்டு மூணு நாள்லயும் தப்பிச்சாப்ல. அப்படியே போய் படுத்து தூங்கணும் போல இருக்கு. அப்படியே ஒரே தடையா தூங்கி போகணும்னு எனக்கு தெரியல. வேதனை. எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப மஸ்ட். அவனுக்கு டிசன்ட் ஹவ் தட் கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல். ஆசைப்படுறான் சாப்பிட்டமே அப்படிங்கிறது நான் எத்தனையோ தடவை வான் பண்ணியிருக்கேன். அவனுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கல. இல்லை நான் வரல போதும். எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கூட தான் எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரோட கொள்கை பிடிக்கும், எல்லாம் தான் பிடிக்கும். அதெல்லாம் வேற விஷயம். நான் எம்ஜிஆர் மாதிரியே வாழ முடியுமானா எப்படிங்க? என்னன்னு தெரியல. சினிமா உலகத்தில் இருக்க பல பேர் பட்டு 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 பட்டுன்னு இப்போ போகிறது எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்குது, ஒரு சோகமாக இருக்குது சினிமா உலகமே. மயில்சாமி அப்படின்னோடனே உங்களுக்கு மனோபாலாவுக்கு மனசில் வர ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்கும்? அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவோம்? மனித நேயம். அந்த மாதிரி மனித நேயமிக்க ஒரு மனிதனை பார்க்க முடியும். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் வந்து இழந்துருச்சு, அண்ட் ஒரு நல்ல ஒரு நடிகர், அவரோட இழப்பு வந்து எப்படி இருக்குது? அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே என்ன ரியாக்ஷன் பண்ணிங்க சார்? நியூஸு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இறக்கக்கூட வயசு இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனை சந்திக்கிற போது விட என்ன இதான பிரச்சனையா, ஏன் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னாங்க. என்னப்பா ஆச்சு இப்படிலாம் கேட்டேன். ஒன்றும் இல்லை, லேசாக டிங்கரிங் பெயிண்டிங்லாம் இருக்குது பாடியில், ரொம்ப அசதியாக வருது மாமா. அப்படியே போய் படுத்து தூங்கணும் போல இருக்குது, படுத்து தூங்கணும் போல இருக்குன்னா. அப்படியே ஒரே தடையாக தூங்கி போவான்னு எனக்கும் தெரியல. அதிர்ச்சி தான். அண்ட் இப்போது நிறைய அவரோட நேற்று கடைசியாக வந்து ஒரு கோயிலில் ஒரு வீடியோ வந்து போயிட்டுருந்தது. அந்த கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்தார். அண்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். சார், ஹார்ட் அட்டாக்குங்கிறது சொல்லிட்டெல்லாம் வராது சார். அதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை எல்லாம் இருக்காது. திட்டம்னு டக 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 டகன்னு நெஞ்சில் பெயின் வரும், முதுகில் பெயின் வரும், ரைட்டு கை ஃபுல்லாக பெயின் வரும். அவ்வளோதான், அவ்வளோதான். சொடுக்கிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் காப்பாற்றினா தான். இட்ஸ் ஒரு 5 to 10 minutes தான் அது சஸ்டெயின். அந்த 5 to 10 minutes எந்த இடத்துக்கு ஓட சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். அது ஹார்ட் அட்டாக்குங்கிறது அப்படி தான். அதுவும் தம்பிக்கு வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருந்தது. சார், எது என்னவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப மஸ்ட்டு. நம்மளுக்கு விரும்பணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தா வண்ணாஞ்சாலில் கொட்டுற மாதிரி தான் ஆயிரும். அவனுக்கு டிசன்ட் ஹாவ் தட் கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல். அதுதான் எனக்கு மெயினாக பார்க்கப்படுது. ஆசைப்படுறான் சாப்பிட்டமே அப்படிங்கிறது நம்மளால் நான் எத்தனையோ தடவை வான் பண்ணியிருக்கேன். இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு மாமா அவன் புளியோதரெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு புளியோதரை பண்ணி கொடு அப்படின்னா. ரொம்ப இழப்பு சார். அவரே சமைப்பாருன்னு கேள்விப்பட்டோம் சார். வீட்டிலேயே நல்லா சாதம், நல்லா எல்லாமே நல்லா சமைப்பா. நாங்கள் ஒரு கும்பலே இருக்கோம், ஒரு 7-8 பேர் இருக்கோம். நல்லா நாங்கள் நான் பெரிய ஃபுட்டி கிடையாது, ஆனால் மயில்சாமி மற்றவங்கெல்லாம் நல்ல ஃபுட்டி, நல்லா விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஐயோப்பா, அத்தனை பேருங்க இந்த இப்போ சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போங்க, அத்தனை பேரும் அவனை சொல்லாத ஆளுக்கு. காலையில் அவனுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. இறுதி ஊர்வலம் வந்து எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கல. இல்லை நான் வரல, லைவில் வாங்க, நான் வரல போதும். அவனை பற்றி என்ன நினைக்கணுமோ என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு, போதும், அது போதுங்கன்னு சொன்னேன். அது மாதிரி அந்த அளவுக்கு அவனுக்கு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு கும்பல், அவ்வளோ பெரிய மரியாதை. தனி மனிதனோட சேகரிப்பு அடுத்த மனிதர்களை சேகரிக்கிறது தான். சொத்து பணம் இல்லை சார், காசு வந்து உங்களை காப்பாற்றவே காப்பாது. மனிதர்களை சேகரித்து வைக்கணும், அதுதான் பேங்க் பேலன்ஸ். அவர் சேர்த்தாரு, அதனால தான் கூட வந்தார் சார். அதே மாதிரி திரையுலக பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் வந்தது. இப்போ அவர் வந்து ஒரு பயங்கரமான எம்ஜிஆரோட ஃபேன், எம்ஜிஆரோட ஃபாலோவர். அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு வந்தது வந்துட்டு எப்படி இருக்குது சார்? ஏன்னா நிறைய மக்கள் அவர் பண்ண அந்த உதவினால. அதுதான் நான் சொல்கிறேனே, இங்கே போய் பாருங்கள். ஒரு புயல் அடித்த போதும், ஒரு சுனாமி வந்த போதும்,
இந்த மக்களுக்கு அவன் செஞ்ச சேவை சாதாரண இல்லை. புயல் அடித்த போது போட்டில் போய் சாப்பாடு செஞ்சு ஆக்க முடியுமா? கொரோனா நேரத்தில் வந்து எந்த கடையும் கிடையாது சார். கிடையாத நேரத்தில் அந்த பூட்டியிருக்கிற ஒரு ஹோட்டலில் யார் இங்கே செஃப்னு கேட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு, அண்ணே நீங்கள் ஏன் வீட்டுக்கு வாங்க பாத்திரம் பண்ண தரேன், எங்கள் வீட்டில் சோறாக்கிட்டு நீங்கள் போங்க, அதுக்கு என்ன காசை வாங்கிக்கோங்க, பட்டினி கிடக்கக்கூடாது. இல்லை, அவ்வளோ பேர் பட்டினி கிடக்காங்க, என்னால் பார்த்துட்ருக்க முடியல. 24 hours அப்படியே குக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ப, பண்ணி 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 ஏதோ வெரைட்டி ரைஸ் அது இது இதுன்னு. அப்புறம் வந்து கலர் ரைஸ் இருந்துச்சுன்னா ஐயோ, இந்த வெத்த ரைஸை வர வரானு எப்படி சாப்பிடுவாங்க, இதான் வடகடை இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னா. எங்கடா போவ அப்படின்னு கேட்டால், இருமாமா யாரையோ ஒருத்தர் பிடிக்கிறேன் அப்படின்னு இந்த ரோடு கடையில் போடுவாங்கள்ல வேலை, அந்த மாதிரி ஆள் சான்ஸே இல்லாமல் வியாபாரமே இல்லாத ஆளை கூட்டி வந்து எண்ணெய் சட்டி வச்சு காய வச்சு ஒவ்வொரு சாப்பாடுலேயும் ஒரு சைட் டிஷ் பண்ணி அனுப்புனது கிரேட். சோத்தை தின்னுருக்காங்கல்ல அவங்க எப்படி மறப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோவிட் டைம்லலாம் கூட அவங்க கையில் இருக்க காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, மயில்சாமி கிட்டே வந்து அவர் செலவு பண்ணிவிட்டு அவர் கையில் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து 100,000 ரூபா பணம் அவுடோரில் கொடுத்தாங்கன்னா வெறும் 2,000-1,500 தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாக்கியெல்லாம் அங்கே உள்ள ஆளுங்களுக்கு செலவு பண்ணுறதும், அங்கே உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்குறதும், அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுறதும், இது தான் பண்ணிகிட்ருப்பாரு. தவிர இப்படி எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கூட தான் எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரோட கொள்கை பிடிக்கும், எல்லாம் தான் பிடிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆரை மாதிரியே வாழ முடியுமான்னா எப்படிங்க, அது அவ்வளோ கொடை வள்ளல்லாம் நம்ம கிடையாது. அந்த ஆனால் இவன் வள்ளல், வள்ளல்னா வள்ளல், கொடை வள்ளல் சத்தியமாக. அண்ட் சுற்றி இருக்க மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் ஒரு பார்க்கில் ஒரு குளம் இருக்குது, அதில் ஒரு 10 வாத்து இருக்கும், அதுக்கும் எப்பயுமே இவர் தான் சாப்பாடு போடுவார். இவர் தான் சாப்பாடு போடுவோம். தெரு நாய்ங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாய் வந்து அவங்க வீட்டாண்ட கத்தம்போது அப்போ தான் தெரிஞ்சது சார், மனித உயிர்கள் மட்டும் இல்லை 5 அறிவு உள்ள மிருகமும் வந்து அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்ததுன்ட்டு புரியுது. உங்கள் ரெண்டு பேரோட நட்பு எப்படி சார் ஆரம்பிச்சது? உங்களுக்கு முதல்ல மயில்சாமி எப்படி தெரியும்? நான் ரொம்ப சீனியர், அவர் லேட்டாக தான் வந்தாப்பில். நான் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஒரு டைரக்டரே கூப்பிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மாமான்னு கூப்பிட ஆரம்பித்தான். மாமா மாமான்னு புசுற விடுவாப்பில். இந்த பிள்ளைங்களாம் அவ்வளோ அருமையான பிள்ளைங்க. ஏன்னா இது வந்து என்னன்னே தெரியல, சினிமா உலகத்தில் இருக்க பல பேர் பட்டு 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 பட்டுன்னு இப்போ போகிறது எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்குது, ஒரு சோகமாக இருக்குது சினிமா உலகமே. நல்ல கலைஞர்கள் வந்து இந்த மாதிரி உயிரை இழக்கிறது தாங்க முடியல. மயில்சாமி அப்படின்னே உங்களுக்கு மனோபாலாவுக்கு மனசில் வர ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்கும்? அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? மனித நேயம், அதுதான் சார் அவருக்கு. அந்த மாதிரி மனித நேயமிக்க ஒரு மனிதனை பார்க்க முடியாது. கையில் காசு இருந்தால் சோறு போடணும், அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்கணும், என்னமே வராது சார் நம்மளுக்கெல்லாம், வராது. ஆனால் கயிறு கடன் வாங்கியானா அவங்க சோறு ஆற்றணும், அவங்க பசி ஆற்றணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் அப்படியே ஊறி போன எம்ஜிஆர் ரசியம் வெறியன், அதனால தான் அந்த மனசு இருந்தது. அவர் எப்படி நாடக கம்பெனியில் இருந்து நாடகத்தில் நடிக்கும்போதே கிடைக்கிற 8 அண்ணா 1 ரூபாவில் வந்து அதில் பாதி காசை வாங்கி அடுத்த கலைஞர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இவரும். கிரேட், அதெல்லாம் பெரிய பக்குவமான மனசு. கடைசியாக விவேக் சாருக்கும் அவருக்கும் இருக்க நட்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்து நட்டுலாம் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் வந்து திருப்பி விவேக் சார் கூட சேர்ந்து தான் மறுபடியும் ஒரு ரவுண்ட் வந்து ஃபேமஸாக வந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேரோட நட்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க ரெண்டு பேரும் நட்பு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லாருமே இங்கே பக்கத்தில் தானே இருக்கோம். விவேக் இங்கே பக்கத்தில் தான், அடுத்து மயில்சாமி பக்கத்தில் தான், எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிற நாள்லே கிடையாது. அந்த மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் விவேக் வந்து நானும் அவனும் தான் போய் ஊசி போட்டுக்கிட்டோம். ஊசி போட்டால் 3வது நாள் ஹார்ட் அட்டாக் வரும்னு யார் கண்டாங்க? ஊசி போட்டதுனாலன்னு கூட சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு முன்னாடியே ரிப்பேர் இருந்திருக்கு, சரி பண்ண விட்டுட்டார். அது வந்து அலட்சியம், நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி அலட்சியம்.
அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் முணுக்குன்னு இருந்தால் கூட போயிடுறது நல்லது, காட்டுறது நல்லது, நம்ம உடல்நிலையை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அதுதான் முக்கியம். இவருக்கு ஏதாவது இப்போ ப்ராப்ளம் இருந்தது சார் முன்னாடி? ஹெல்த் ஹார்ட் அட்டாக் இருந்தது, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ரெண்டு மூணு அட்டாக் வந்துச்சு, ரெண்டு மூணு ஆண்டுலேயும் தப்பிச்சாப்பில். இது வந்து கடைசி அட்டாக், ஒரே தடவை சாச்சிருச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், எப்பவுமே நல்ல மனிதர்கள், நல்ல நடிகர், அவர் நல்ல மனிதர்களோட அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்க ஃபிசிக்கலி இல்லையே தவிர அவங்களோட மெமரிஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ.